இங்க பாருங்க போய் எங்க கிட்ட வீணா மோதாதீங்க. இவ்வாறு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் களேபரம். வடக்கிளை தென்கிளை பிரிவினர்களுக்கு இடையே முற்றிய அதிகார மோதல். உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் அத்திவரதர் கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வடக்கிளை பிரிவினருக்கும் தென்கிளை பிரிவினர்களுக்கும் இடையே பல ஆண்டுகளாக மோதல் இருந்து வருகிறது. ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பிரபஞ்சம் பாடுவதில் பாசுரங்கள் பாடுவதிலும் அவ்வப்போது இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்படும். இது மட்டுமல்லாமல் பகவானுக்கு படைக்கப்பட்ட தோசையை யாருக்கு முதலில் கொடுப்பது என்பதில் இருதரப்பு அர்ச்சகர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் தோசையை கீழே வீசிய சம்பவமெல்லாம் அரங்கேறியிருக்கிறது. அதேபோன்று வரதராஜ பெருமாள் ஆண்டுதோறும் மாட்டுப் பொங்கல் அன்று வாலாஜாபாத் அருகே உள்ள பழைய சீவரம் கிராமத்திற்கு எழுந்தருளி பார்வேட்டை உற்சவம் கண்டருளுவது வழக்கம். அதன்படி காஞ்சிபுரம் கோவிலிலிருந்து கண்ணாடி பள்ளக்கில் புறப்பட்ட வரதராஜ பெருமாள் வாலாஜாபாத் வழியாக முத்தியால்பேட்டை ஐயன்பேட்டை கிராமங்கள் தோறும் மண்டகப்படி கண்டருளி பழைய சீவரம் கிராமத்தில் உள்ள மலை மீது எழுந்தருளினார். இந்நிலையில் பழைய சிவரம் பகுதியில் பார்வேட்டை உற்சவத்தின் போது பிரபஞ்சம் பாடுவதில் வடகிளை தென்கிளை பிரிவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு திடீரென கைகலப்பாக மாறியுள்ளது. வடிவேலு காமெடியை மிஞ்சும் அளவிற்கு இருதரப்பும் நீயா நானா என்று மோதாமலே மோதிக்கொண்டனர். ஒருவருக்கொருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் மாட்டுப் பொங்கலை கொண்டாடும் காஞ்சிபுரம் பகுதி மக்கள் அதனுடன் சேர்த்து வடகளை தென்களை அர்ச்சகர்கள் தவறாமல் மோதிக்கொள்ளும் காட்சிகளையும் வேடிக்கையாக கண்டுகளித்து வருகின்றனர். ஏற்கனவே வடகளை தென்களை பிரிவினருடைய பிரபஞ்சம் பாடுவது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.